ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சக்கர சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தலப்பாக்கட்டி பன்னீர் பிரியாணி. பன்னீர் பிரியாணினாவே நம்ம பாஸ்மதி ரைஸில் தான் நம்ம சாப்பிட்ருப்போம். ஆனால் தலப்பாக்கட்டி பிரியாணிங்கும்போது சீரக சம்பாவில் செய்யும்போது அது வித்தியாசமான டேஸ்ட்டு கிடைக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி, ஒரே அன்னாசிப்பூ. இந்த மசாலா கூட 8 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டும், ஒரு 10-12 பூண்டும் எடுத்திருக்கேன். ஒரு 10-12 சின்ன வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1 கப் ஜீரக சம்பா அரிசி எடுத்து நல்லா கழுகி ஊற வச்சுருக்கேன். 1 பாக்கெட் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் அரைச்சி வச்சுக்கலாம். எதுவுமே வறுக்க தேவையில்லை. இந்த மசாலாவை தனியாக பொடி பண்ணி அரைச்சி வச்சுக்கணும். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டெல்லாம் தண்ணி ஊற்றாமே பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். பாருங்கள், கரம் மசாலாலாம் தனியாகவும் இஞ்சி பூண்டு வெங்காயமெல்லாம் தனியாகவும் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது பிரியாணி செஞ்சுக்கலாம். பிரியாணி செய்கிற பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணி 1-2 கரண்டி அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். அது கூட நெய் 2 டீஸ்பூன் விட்டுருக்கேன். நல்லா சூடாகட்டும். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கரம் மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். நம்ம போட்ட அந்த பிரியாணி மசாலா நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அரைச்சி விட்ட இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு எல்லாமே பச்சையாக தான் சேர்த்துருக்கோம். ஸோ நல்லா வதக்கணும். எண்ணெயிலேயே பச்சை வாசனை போகணும். நம்ம போட்டிருக்க எண்ணெய் நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போது எண்ணெய் கீ எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. 2 டீஸ்பூன் மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் மல்லிப்பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாப்பொடி மல்லிப்பொடியெல்லாம் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. ஜீரகப்பொடி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கணும். நம்ம முந்திரி பருப்பெல்லாம் பொடிச்சு போட்டிருக்கோம். ஸோ அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா சிம் பண்ணிவிட்டு வதக்குங்க. மசாலாவோட பச்சை வாசனமெல்லாம் போயிடுச்சு. எண்ணெய் கூட பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். கொத்தமல்லி இலை 1 கைப்பிடியும், புதினா 1 கைப்பிடி இலையும் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கணும். அந்த பச்சை வாசனமெல்லாம் போகணும். பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த மாதிரி வதக்கணும். ரொம்ப புளிப்பில்லாத தயிர் 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். தயிரை நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கணும். நம்ம இந்த பிரியாணிக்கு தக்காளியே போட போகிறதில்ல. இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் எப்போதுமே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். பன்னீரை ஆட் பண்ணிக்கிறேன். நான் பெரிய கியூபாக கட் பண்ணியிருக்கேன் இந்த பன்னீரை. அப்போ தான் அது உடையாது. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தனியாக ஒரு ரோஸ்ட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரோட அந்த மசாலாவை நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு 1-10 நிமிஷம் மூடி வைங்க. 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. மசாலாலாம் நல்லா பன்னீர்லேயே இறங்கியிருக்கும். மெதுவாக கிளறணும், உடஞ்சி விழ சான்சஸ் இருக்குது. சிம்லேயே வச்சுருக்கணும். இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் ஜீரக சம்பா அரிசியை 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். 1 கப்புக்கு 1/2 கப் தண்ணி சரியாக இருக்கும். தண்ணி நல்லா கொதித்ததும் அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணிக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போவே நம்ம மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்குது. ஓப்பன்லேயே வச்சு நம்ம அடிக்கடி கிளறி விடணும். இந்த மாதிரி பபிள்ஸ் வர வரைக்குமே நம்ம ஓப்பன்லேயே வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். 1/4 வாசி அரிசி வெந்துருச்சு. இப்போது அடியில் நல்லா கிளறி விடணும். அடியே பிடிக்கக்கூடாது. இப்போது தம் போட்டுக்கலாம். பிரியாணி செய்யும்போது எப்போதுமே சிம்மில் தான் அடுப்பு இருக்கணும். இப்போது இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மேலே நான் ஒரு இடிக்கிற கல்லை தூக்கி வச்சுருக்கேன்.
சிம்லேயே ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது, அடி பிடிக்கவே கிடையாது, நல்லா கம கமன்னு வாசம் வருது. சூப்பரான தலப்பாக்கட்டி பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நிஜமாகவே சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.